வணக்கம் மக்களே. மணிப்பூரில் வந்து சுமார் ஒரு 3-4 மாதமாக வந்து பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா, இரண்டு கம்யூனிட்டிக்கு இடையிலான ஒரு பிரச்சனை. அந்த கம்யூனிட்டிக்கு இடையிலான பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்கிலே கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்குமான்னுள்ளதே கேள்விக்குறி தான். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை வந்து இப்போ பெரிய பூதாகரமாக போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கிளியர் ஆகலை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ளே சண்டை அவனுக்கு, அப்புறம் அது என்ன தான் திருப்பி ஒட்டினாலும் உறவை வந்து ஒட்டாது. அந்த மாதிரி தான் இந்த மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைகளும். ஒரு ட்ரைபல் இனம் அப்படின்னா குக்கின்னு சொல்கிற ஒரு ட்ரைபல் இனத்துக்கும் அப்புறம் மெய்த்தின்னு சொல்கிற மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. இன்றைக்கி தான் ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மே மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு அந்த செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, அதுதான் ரொம்ப மனசை பாதித்த ஒரு விஷயம். மணிப்பூரோட இரண்டு மகள்கள் அப்படின்னா அவங்க வந்து ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க, குக்கி இனத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை வந்து பல ஆண்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து ரோட்டில் நடைபயணமாக கூட்டிகிட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. எவ்வளவு கேவலமான ஒரு செயலை இவனுங்க பண்ணியிருக்காங்கன்னுள்ளது இதுலேருந்து தெரிய வருது. இந்தியாவுக்கே இது ஒரு தலைகுனிவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா பெண்கள் மேலே ஒரு வன்முறையை தூண்டுற அளவுக்கு அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இனத்துக்கும் பிரச்சனைக்கு ஒரு பெண்ணை இந்த மாதிரி மானபங்கப்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால இவனுங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை, ஒரு லைஃபு வாழ்ந்துட்டு செத்து போனோம், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அடி வச்சு செத்து? மணிப்பூரில் இவ்வளோ கலவரம் நடக்குது, இவனுங்க எல்லாம் போகிறப்ப ஜாதின்னு பிடிச்சி கொண்டா போவானுங்க. ட்ரைபல் பீப்புளுக்குள்ளே அதே இடஒதுக்கீட அதை மேல் மட்டத்தில் உள்ள மக்கள் வந்து கேட்டுட்ருக்கானுங்க. கொஞ்சமாச்சும் யோசிக்கணுமா இல்லையா? ட்ரைபல் பீப்புள்ஸ் அவன் காட்டில் கிடைக்கிறத ஏதாச்சும் பண்ணி எடுத்து அவன் நல்லா இருந்துகிட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஒரு படிக்கிறதுக்கோ இல்லை வேலை வாங்குறதுக்கோ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாட்டு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீட மேலே எல்லாமே கிடச்சிட்ருக்க, நீ கேட்டால் எப்படி? தப்பான விஷயம் தானே? அந்த ஒரு பிரச்சனைக்காக இப்போ ஒரு ரெண்டு பெண்களை வந்து இந்த அளவுக்கு மானபங்கப்படுத்துறதுல இவனுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? இப்படி பண்ணுறவனுங்களுக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி எவனும் யாருமே இல்லையா? யார் இல்லை, இருந்தா வச்சு இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருப்பான். யாரும் இல்லாமல் இவன் என்ன ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்தவனாக இருக்குமோ? சுற்றி இருக்கிறவனுக்காச்சும் இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு கூட அங்கே எவனுக்குமே தைரியம் இல்லாமல் செத்து நின்றுட்டு இருக்கானுங்க. சீரியஸாக சொல்கிறான், மனித குலத்துக்கே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மனித குலத்துக்கே ஒரு அவமானம். நம்ம இந்திய நாட்டை வந்து அவமானப்படுத்தின இந்த மணிப்பூரில் இருக்க இந்த மாதிரி மிருகங்களை விட கேவலமான ஜந்துக்களை வந்து விட்டு வைக்காமல் அதே இடத்துல வச்சு சுட்டு கொன்னா கூட இந்த களங்கத்தை வந்து தீக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். வெறும் மணிப்பூர்னு பார்க்காம இந்திய நாட்டுக்கு, என்னோடய தாய்க்கு அப்படின்னா அம்மாவுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறவன் இந்திய தாய், நம்மளோட தாய் நாடு, அந்த நாட்டுக்கே களங்கம் ஏற்படுத்தினவனை என்ன பண்ணலாம்? மக்களே, நீங்களே சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் வரவேற்பப்படுகின்றன. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே.